எல்லாருக்கும் ஹாய். நீங்க நக்கலைட்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்களா? ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு ஆடிஷன் நடக்க போகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்க ரெசியூம் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸை கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. சொல்லிருப்பாரு லை டிடெக்டர் டெஸ்ட் சம்மதிச்சாதான் வீட்டுக்கு வரன்னு பார்க்கவே வர முடியும்னு. உங்களுக்கு ஓகே தானே? ஏங்க ஏங்க, என்ன பண்றீங்க? டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க, ஒயர்லாம் குத்துவீங்களா? அதெல்லாம் வேணாம், போய் சொன்னாலே தானா பீப் சவுண்ட் வரும். உங்களுக்கு டவுட் இருந்தா போய் சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே. ஏங்க ஏங்க, அதெல்லாம் வேணாம், அப்படியே சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல பீச் இருக்கு. 90s kids க்கு பொண்ணு கிடைக்கிறது ஜுஜுபி. அட சூப்பரா இருக்கே. சூப்பர் ஸ்டார் ஒரு சர்ச் ஃபாதர். அட சூப்பருங்க. மோடி ரெகுலரா பிரஸ் மீட் வைப்பார். ஹாய். தாமரை தமிழ்நாட்டில். ஏங்க, ஏதாவது உண்மையை சொல்லி செக் பண்ணி பாருங்க. நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்ல. பேட்டரி டவுன் ஆச்சு நினைக்கிறாங்க. பீப் சவுண்டே வர மாட்டேங்குது பாருங்க. ஏன், என்னாச்சு? எப்படிங்க ஒருத்த லவ்வே பண்ணாம இருக்க முடியும்? அட நிஜமா தாங்க, நான் யாரையும் லவ் பண்ணது இல்ல. ஆக்சுவலா என்ன, நிறைய பேர் லவ் பண்ணாங்க. ஸ்கூல்ல ஒரு பண்ண லவ் பண்ணி என்ன, யாரையும் லவ் பண்ணது இல்ல. நானும் யாரையும் லவ் பண்ணது இல்ல. லவ்வே பண்ணது இல்லையா? காஃபி இல்ல, நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். இப்பதான் இப்படி தனியா பேசுறதெல்லாம். எனக்கெல்லாம் இவங்க அப்பாவை பார்த்ததையுமே பிடிச்சி போச்சு. உடனேனா உடனே இல்லை, ரெண்டு மூணு வாட்டி பேசினதுக்கு அப்புறம். பேசுறதுன்னா ரெண்டு மூணு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் காட்டினாங்க, கட்டிட்டேன். ஆனா எங்க பொண்ணு விஷயத்துல அவ எடுக்கிறதா முடிவு. அவ நான் எங்களோட முடிவுந்தா? எங்க முடிவுந்தா? இவளையும் கேட்போம். அரிசி சும்மா இரு, நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு சமையல் வேலை இருக்கு, நான் போறேன். ஏ மிஷினு, சும்மா இரு. ரகு சொல்லுங்க. நிஷா எங்க வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க? ஷ்னைடர் எலக்ட்ரிக். எப்படி உங்களால சொசைட்டில வாழ முடியுது? இட்ஸ் a good company. நோ நோ, லவ்வே பண்ணாம எப்படிங்க வாழ முடியுது? பழகிருச்சுங்க. பார்க்க பீச் தியேட்டர்னு இருக்க ஊர்ல எப்படிங்க யாரையுமே பார்த்து எதுவுமே தோணலையா? தோணல. இவங்கள மாதிரி ஒருத்தவங்களை லவ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு யாரையுமே தோணுது இல்லையா? தோணல. இப்ப எதுக்கு சுத்தி சுத்தி லவ் லவ்னு இருக்கீங்க? நீங்க யாரும் லவ் பண்றீங்களா? வாட்? நோ நோ. ஓகே, ஜஸ்ட் ஒன் டைம் இன் ஸ்கூல். ஸ்கூல்ல ஒரு வாட்டி, காலேஜ்ல ஒரு வாட்டி. ஒன் சைடு நாலு வாட்டி, டபுள் சைடு ஆறு வாட்டி, மொத்தம் பத்து வாட்டி. இத்தனை பேர் எதுக்கு இங்கே பிரேக்கப் பண்ணாங்க? நோனோ, நான் தான் பிரேக்கப் பண்ணேன். அதெல்லாம் எப்போவும் நடந்தது, இப்போ நடந்தால் பிரேக்கப் இல்லை. ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு. போன வாரம் தான் பிரேக்கப் பண்ணேன். இப்போ ஐம் ஃபைன், நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியுங்க, உங்கள் வீட்டில் சொல்லிடாதீங்க. காஃபி ஒரு கட்டிங் கிடைக்குமா? நீங்கள் சரக்கு அடிப்பீங்களா? யூ மீன் ஆல்கஹால்? நோ, ஐ அம் நாட் அன் ஆல்கஹாலிக். ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணா குடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸை கம்பல் பண்ணி குடிக்க வைப்பேன், பட் டீசெண்டாக வீட்டுக்கு போய் போட தூங்கிடுவேன். ஆ, ரெண்டு மூணு தடவை அப்போ போலீஸுக்கு துணையாக ஸ்டேஷனில் தூங்கியிருக்கேன். அப்போ கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சாங்க, தூக்கிட்டு போய் தூங்க வச்சாங்க. ஆனால் மேலையெல்லாம் கைப்படலை, கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தோம். கட்டி போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மூணு நாள் வெளியே வந்துட்டேன். அஞ்சு நாளில், ஆறு நாளில், ஏழு நாள் அவங்களே அனுப்பிட்டாங்க. ஆனால் என்னால் சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ எம் அ ஜென்டில்மேன். இந்த மிஷின் அவசியம் வேணுமா? ஹானஸ்டாக சொல்லணுன்னா ஐ லைக் யூ ஹானஸ்டி. ஆக்சுவலி நான் மீட் பண்ணதுலேயே ரொம்ப வேர்ஸ்ட் பர்சன் நீங்கள் தான். என் எக்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் செகண்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஓகே, லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன். உங்களுக்கு சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியுமா? நோ. லெட்ஸ் கெட் மேரிட்.